வணக்கம். இந்த வாழைப்பூவை வச்சு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பூவை பிரித்து இதில் இருக்க இந்த காம்பையும் இந்த இதழையும் எடுத்துடணுங்க. வாழைப்பூவை ஆஞ்சி வச்சது இந்த மாதிரி சுட தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். கிளாஸ் எடுத்துருக்கேன், அதை வந்து நல்லா கழுவிட்டு நெய்யை கொஞ்சம் போட்டு இதை நல்லா வதக்கி வைக்கணும். நெய் போட்டதை நல்லா வதக்கி வச்சுக்கணும். குக்கர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நெய் எண்ணெய் இதெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இலை இதெல்லாம் போட்டு தாளிக்கிறதுக்கு. இது தாளித்த உடனே வெங்காயம் கொஞ்சம் சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கின்றிருக்கு. வாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்க்குறேன். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டுருக்கு. இதுக்கடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். நான் கொஞ்சம் மல்லாட்டை ஊற வச்சு இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் வந்து ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்குது, அதனால் இதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடணும். அது நல்லா வதங்கிடுது. அதுக்கடுத்து தேவையான அளவு காரத்தூள் சேர்க்குறேன். அதுக்கடுத்து மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கிளறி விடணும். இதற்கடுத்து தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இதுக்கடுத்து வேக வச்சு வச்ச வாழைப்பூவை இதில் சேர்க்குறோம். போட்டு வதக்கி வைக்கணும். டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி எல்லாம் சேர்த்தாச்சு. இது நல்லா கொதி வர வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இதுக்கடுத்து அரிசியை சேர்க்குறேன். வதக்கி வச்சிருந்த அரிசியை சேர்க்குறேன். போட்டுட்டு குக்கர் வச்சு விசில் வச்சு மூடியாச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழியும் சேர்க்குறேன். இங்கே பாருங்கள், சுவையான வாழைப்பூ பிரியாணி தயாராகிடுது பாருங்கள். இதில் வந்து நான் போட்ட மல்லாட்டை, வாழைப்பூ எல்லாம் கலந்து நல்லாயிருக்கு. உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான பிரியாணி. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.